வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிஷா, நான் உங்கள் பாலமுருகன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ் மற்றும் மெயில் மெசேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் நிறைய நமக்கு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் எல்லாம் எப்படி நமக்கு தெரிஞ்ச தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஐ டிரான்ஸ்லேஷன். இந்த அப்ளிகேஷனை வச்சு தான் நம்ம வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் மெயிலும் மெசேஜில் வரக்கூடிய இங்கிலீஷ்லேயும் ஹிந்தியில் வரக்கூடிய மெசேஜ்களை பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்ச மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு அப்ளிகேஷன். அது இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும், நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோ கீழே நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா பர்மிஷன்லாம் கேட்கும், அதெல்லாம் ஓகே கொடுத்து உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் டிரான்ஸ்லேஷன் போல் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று வந்திருக்கும். அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், யுவர் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்த இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி உங்களுக்கு மெசேஜை காட்டணுமோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் ஆகணும், அதனால் நான் வந்து தமிழ் மொழியை கிளிக் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷனில் நம்ம பண்ண வேண்டிய வேலை. இதை கிளிக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போது நான் வந்து என்னோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இது வந்து இங்கிலீஷில் இருக்குது இந்த மெசேஜை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க இந்த பவுல் எடுத்து அது மேலே வச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம என்ன லாங்குவேஜில் அங்கே செலக்ட் பண்ணமோ நம்ம அந்த லாங்குவேஜில் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு காட்டும். இப்போது இங்கிலீஷில் இருந்ததை காட்டுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மெசேஜ் வந்து ஹிந்தியில் இருக்குது, ஹிந்தியில் இருக்கிறதையும் வந்து நமக்கு தமிழில் அழகாக ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி காட்டும். நம்ம அதை எடுத்து வந்து அந்த மெசேஜ் மேலே வச்சா போதும். இங்கே பாருங்கள், ஹிந்தியில் இருந்ததும் நமக்கு இப்போது அழகாக தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி காட்டுது. இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், பக்காவாக இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தேவைப்படும் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் இந்த அப்ளிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணாதவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு நல்ல அப்ளிகேஷன், படிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் தெரிஞ்சவங்க மட்டுமே, இங்கிலீஷ் படிக்க முடியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த அப்ளிகேஷன் மிகவும் பிடிச்சிருக்கு. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூடியூப் தமிழ்ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலோட ஐக்கான் இங்கே கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு 19 வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.